ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, ரால்ஃப் வால்டோ எமர்சன் வந்து ஃபியர் டிஃபீட்ஸ் மோர் பீப்புள் தென் எனி அதர் திங் இன் த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த உலகத்திலே பயம்ன்ற ஒரு விஷயம்தான் நிறைய மனுஷங்களை தோக்கடிச்சிருதுன்னு சொல்றாரு. அதாவது நிறைய பேர் வந்து அவங்க செஞ்ச வேலையில மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட அந்த திறமை இல்லை, அவங்களால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தோத்து போறதை விட அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணாம பயந்து போறதுலேயே தோத்து போயிடுறாங்கன்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதாவது மத்தவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம, அவங்க சொல்ல வர விஷயத்தை எப்படி அவங்களுக்கு கன்வே பண்றதுன்னு தெரியாம, மனுஷங்களோட சைக்காலஜியை புரிஞ்சுக்காம சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவாங்க. இதனால அவங்களோட லைஃப்ல நிறைய தடவை அவங்க நினைச்ச லெவலுக்கு போக முடியறது இல்ல. அமெரிக்கால ஒரு ஃபேமஸான ஸ்டீல் கம்பெனில சார்ல்ஸ் ஷ்வாப்னு ஒருத்தர் சிஇஓ லெவலுக்கு போனாரு. அவரு தான் இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் $1 million மேல சம்பளத்தை வாங்க ஆரம்பிச்சாரு. அவரே ஓபனா நிறைய தடவை, நான் இவ்வளவு சம்பளம் வாங்கறதுக்கு என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பா காரணம் கிடையாது, நீங்க ஸ்டீல பத்தி டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த கம்பெனில என்னை விட ஸ்மார்ட்டான நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. பட் அவரோட சக்சஸ்க்கான கிரெடிட்டை அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுக்கு தான் கொடுத்துருக்காரு. ஏன் இன்ஃபேக்ட் How to Influence and Influence People புக்கோட ஆத்தர் டேல் கார்னகி வந்து அவரோட இந்த புக்ல சார்ல்ஸ் ஷ்வாபை வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த புக்ல இருந்து தான் மற்ற மனுஷங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்கேஸ் நீங்கள் நம்ம சேனலில் பண்ணுற மாதிரி அனிமேஷன் வீடியோஸை எப்படி பண்ணணும்னு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல இருந்து நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி இன்னைக்கே அனிமேட் லைக் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு லான்ச் பண்ண இந்த கோர்ஸை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரீலான்ஸ் டைம்ல நிறைய பேர் என்ரோல் பண்ணி அவங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரீலான்ச் ஆஃபரை இன்னும் 1 week மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம், அதுக்கப்புறமா ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ரீலான்ச் ஆஃபர் ப்ரைஸ்லேயே அந்த கோர்ஸை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். என்ரோல் பண்ணும்போது AE15 கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 50% ஆஃபரும் கிடைக்கும். நம்ம சேனலில் இருக்க லைக் மைண்டட் பீப்புளோட கம்யூனிட்டியோட சேர்ந்து நீங்களும் நம்மளோட வெப்சைட்டில் அந்த கோர்ஸை கற்றுக்க முடியும். ஸோ ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இன்றைக்கே என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம மற்ற மனுஷங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த ரெண்டு பிரின்சிபல்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். No. 1, டூ திஸ் அண்ட் யூ வில் பி வெல்கம் எனிவேர். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா? அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து தானே கற்றுக்கணும். இந்த ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கலாம், இல்லை மற்ற மனுஷங்க கூட இருக்கிறத பார்த்துருக்கலாம். இந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம கிட்ட வந்த உடனே அதோட வாலை நல்லா ஆட்டி அது எக்ஸைட்டடாக இருக்கிறத நமக்கு தெரியப்படுத்தும். நம்ம கிட்ட உடனே ஓடி வந்து அதோட லவ்வை காமிக்கும். நம்ம எங்கே போனாலும் நம்ம பின்னாடியே வரும். எஸ், நான் இங்கே வந்து டாக்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். டாக்ஸ் மட்டும்தான் மனுஷங்க கூட இருக்கிறதுக்கு எந்த வேலையும் செய்யறதில்லை. சும்மா கடைக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரியெல்லாம் அனுப்புவோம், ஆனால் அதை நம்ம வச்சிருக்க காரணமே வேலை வாங்கறதுக்கு இருக்காது. ஒரு கோழியை வளர்த்தா அதோட முட்டைக்கும் கறிக்கும் எதிர்பார்த்து வளர்ப்போம். மாடாக இருந்தால் பால் கறக்கிறதுக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கும் வளர்ப்போம். ஆனால் போலீஸ் அண்ட் மிலிட்ரியை தவிர நார்மலான மனுஷங்க டாக்ஸை வளர்க்குறாங்கன்னா அதுக்கிட்ட இருந்து அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா டாக்ஸ் வந்து அதில் தான் எக்ஸ்பர்ட். ஸோ டாக் கிட்ட இருந்து கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதுக்கு கற்றுக்கலான்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆத்தர் சின்ன வயசில் இருக்கிறப்ப அவருக்கு அவரோட அப்பா வந்து டிப்பின்னு ஒரு டாகை கிஃப்ட் பண்ணார். அந்த பப்பி டாக் வந்து ஆத்தர் கூட 5 வருஷம் இருந்தது. ஆத்தர் அவரோட சின்ன வயசில் அந்த டாக் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்து மழை டைமில் லைட்னிங் காரணமாக அவரோட அந்த நாய் இறந்து போச்சு. அது ஆத்தருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாஸாக இருந்தது. அவர் அழுதுகிட்டே இருந்தார், ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணாரு. ஸோ நீங்கள் இப்போ டாக்ஸ் அப்படி என்ன தான் பண்ணுது, ஏன் அதை மனுஷங்க எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறீங்கன்னா, அந்த சீக்ரெட் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இந்த சீக்ரெட் நமக்கும் தெரிஞ்சால் 2 மாதத்துக்குள்ளேயே நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சீக்ரெட் என்னன்னா, பி ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட் இன் அதர் பீப்புள். டாக்ஸை எப்பயாவது கவனித்து பார்த்துருக்கீங்களா? எப்பயுமே நமக்கு அன்டிவைடட் அட்டென்ஷனை தரும். நம்ம என்ன பண்ணுறோம் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஹாப்பியா இருந்தா அதுவும் ஹாப்பியா இருக்கும், நம்ம சோகமாக இருந்தால் அதுவும் சோகமாக இருக்கும். நம்மளை ஃபீல் பண்ணாதெல்லாம் வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி பண்ணும். இதே மாதிரி தான் மனுஷங்களாக நாமளும் மற்ற மனுஷங்களோட விஷயங்களில் ஜெனியூனாக இன்ட்ரெஸ்ட் காட்டினோன்னா, அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும் போய் பேசாமல் அவங்களோட இன்ட்ரெஸ்டில் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டினோன்னா, அது உண்மையிலேயே மற்ற மனுஷங்களுக்கு நம்மளை பிடிக்க வைக்கும். ஜென்ரலாக நம்ம எல்லாருமே மற்ற மனுஷங்க கூட பேசும்போது நம்மளை பற்றி தான் அதிகமாக பேசுவோம். நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம், அதாவது கவனிக்க மாட்டோம். இதுதான் நம்மளோட பிரச்சனையே
இந்த ரீசன்னால தான் மற்ற மனுஷங்களுக்கு நம்மளை பிடிக்காம போகுது. என் ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் ஆல்ஃபர்ட் ஆட்லர் கூட எந்த மனுஷங்கள்லாம் மற்றவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாரு. ஏன் அந்த காலத்தில் ஃபேமஸான மெஜிஷியனாக இருந்த ஹர்வர்ட் த்ரஸ்டன் கூட 40 வருஷமாக மேஜிக் பண்ணிட்டு இருந்தாரு, அதுவும் வேர்ல்டு வைடில் மேஜிக் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவர் மேஜிக் பண்ணுறப்ப அவர் பண்ண வேண்டிய மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் அவர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அவர் ஜெனியூனாக அவர் எந்த ஆடியன்ஸ்க்கு ஷோ பண்ணுறாரோ அந்த ஆடியன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டினதுனால தான் அவங்கள முட்டாள் நினைக்காம ஈஸியாக ட்ரிக்ஸ் பண்ணி ஏமாத்திடலாம் நினைக்காம உண்மையிலே அவரோட ஆடியன்ஸை கவனித்து அதுக்கேற்ற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுனால தான் அவர் மற்ற மேஜிஷியன்ஸை விட ஃபேமஸாக இருந்திருக்காருன்னு டேல் கார்னிக்கி கிட்ட ஒரு கான்வர்சேஷனில் சொன்னார். அவர் எப்போ ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஐ லவ் மை ஆடியன்ஸுன்ற மைண்ட் செட்டை அவர் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவார். ஏன்னா இந்த ஷோவை அவங்களுக்காக தான் பண்ணுறோன்னு தெரிகிறப்போ தான் அவரால் அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. இன்னொரு எக்ஸாம்பிளை தரணும்னா, அமெரிக்காவில் ஒரு காலத்தில் பிரசிடெண்டாக இருந்த தியோடோர் ரூஸ்வெல்ட் வந்து இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறதுனால அவரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் அவரோட சர்வன்ஸ்க்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவரோட டிரைவிங்க்கு வேலையவா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ஜேம்ஸ் எமோஸ் கூட அவரை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு. ஜேம்ஸோட வைஃப் வந்து ஒரு தடவை தியோடோர் ரூஸ்வெல்ட் கிட்ட பாப் ஒயிட்ஸ்ன்ற பறவைங்களை பத்தி கேட்டாங்க. தியோடோர் ரூஸ்வெல்ட் வந்து ரொம்ப சின்சியரா ஜெனியூனா அந்த பாப் ஒயிட்ஸ் பறவையை பத்தி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஜேம்ஸ் அவரோட வேலையவா இருக்கிறதுனால இவரோட பிரசிடென்ட் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்க காட்டேஜ் ஹவுஸ்ல தான் ஜேம்ஸும் அவரோட வைஃபும் தங்கி இருந்தாங்க. ஒரு நாள் மார்னிங் தியோடோர் ரூஸ்வெல்ட் இந்த பாப் ஒயிட்ன்ற பறவைய அவங்க வீட்டு வாசல்ல பாக்குறப்ப ஜேம்ஸோட வைஃப் அதை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்ததுனால இப்ப உங்க வீட்டு வாசல்ல அந்த பறவை இருக்கு பாருங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஒரு பிரசிடென்டா இருந்துகிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு மற்ற மனுஷங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால தான், மற்ற மனுஷங்க மேலே ஜெனுவினாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேர் பண்ணுறதுனால தான் அவங்கள எல்லாருக்குமே பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற மனுஷங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கணும்னா நீங்கள் அவங்க மேலே ஜெனுவினாக இன்ட்ரெஸ்ட் காட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, எ சிம்பிள் வே டு மேக் அ குட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நம்ம இதுக்கு முன்னாடி சார்ல்ஸ் ஷுவாப் பத்தி பார்த்தோம். அவரு தான் அமெரிக்காலே ஃபர்ஸ்ட் $1 million மேல சம்பளம் வாங்கினாருன்னு பார்த்தோம். அவரோட சக்சஸ்க்கான சீக்ரெட் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை, ஆனா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் பர்சனாலிட்டின்னு தான் சொன்னோம். அந்த பர்சனாலிட்டியில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்மைல். அவரே வந்து அவரோட ஸ்மைல்கான வர்த்து $millions சொல்லுவாரு. ஸ்மைல்ன்றது ஒரு சிம்பிளான விஷயம்தான், ஆனா அது ஒருத்தரோட பர்சனாலிட்டியில ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட்டை பிளே பண்ணும். ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ்ன்ற இந்த கோட்டை நீங்க கேட்டிருக்கலாம். எக்ஸாக்டா நம்ம பண்ற ஸ்மைல்ன்ற இந்த சின்ன ஆக்ஷனும் நம்ம பேசுறதை விட ரொம்ப அதிகமான வேலையை செய்யும். ஏன்னா இந்த ஸ்மைல் வந்து நீங்க மற்றவங்களை பார்க்கும்போது சந்தோஷமா ஃபீல் பண்றீங்கன்ற விஷயத்த அவங்களுக்கு தெரியப்படுத்துது. ஒரு தடவை ஆத்தரோட ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டாக்டரா இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் எப்பயும் போல யூஸ்வலா கூட்டமா இருக்கிறப்ப வெயிட்டிங் ரூம்ல நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருந்ததாவும், நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஒரு லேடி வந்து ஒரு 9 months பேபியோட அந்த வெயிட்டிங் ரூம் சீட்ல வந்து உட்கார்றப்ப அந்த வெயிட்டிங் ரூம்ல அந்த லேடிக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க ஆள் வந்து அந்த குழந்தைய பாக்குறப்ப அந்த குழந்தை வந்து அழகா சிரிச்சது. இந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்து அவரும் ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சாரு. உங்க குழந்தையோட ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்குன்னு அந்த லேடி கிட்ட சொன்னாரு. இது வந்து அந்த ரூம்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. அவ்வளவு நேரம் அமைதியா வெயிட்டிங் ரூம்ல பேசாம இருந்தவங்க கூட அந்த கான்வர்சேஷன்ல ஜாயின் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஒரு சின்ன ஸ்மைலோட பவர். சோ மத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கணும்னா நம்மளும் ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் புரிஞ்சுக்கோங்க. ஜேம்ஸ்ன் ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த மனுஷங்களா நல்லா ஸ்மைல் பண்றாங்களோ அவங்கலாம் ஒரு நல்ல டீச்சரா இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க ஸ்மைல் பண்றது அவங்களோட பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸை அவங்களால பெட்டரா மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஸ்மைல் இருக்கிறவங்க வந்து அதிகமா சேல்ஸும் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்க இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரணும்னா, ராபர்ட்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு கம்பெனியில கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜரா இருந்தாரு. அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு PhD ஹோல்டர் வேலைக்கு தேவைப்பட்டு இருந்தாங்க. ஆனா அவருக்கு ரொம்ப நல்லா கிடைக்கவே இல்லை. ஃபைனலா அவருக்கு ஒரு யங்கான ஆளை பத்தி தெரிய வந்தது. அவரு இந்த ஜாபுக்கு ரொம்ப சூட்டபிளாவும் இருந்தாரு. ஸோ இதனால ராபர்ட் வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு கால் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசி ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணும்போது அந்த கேண்டிடேட்டுக்கு மல்டிபிள் ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் அந்த கம்பெனிஸ்லாம் ராபர்ட் வேலை செய்கிற கம்பெனியை விட ரொம்ப பெரிய கம்பெனிஸாக வேற இருந்தது. ஆனால் அப்போ கூட அந்த கேண்டிடேட் வந்து ராபர்ட் இருந்த கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணார். இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறப்ப, மற்ற கம்பெனிலாம் ஜாப் ஆஃபர் கொடுக்குறப்ப அவங்க மேனேஜர்ஸ் கிட்ட பேசுகிறப்ப அவங்க ரொம்ப பிஸ்னஸ் ஓரியன்டாக பேசின மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால்
உங்ககிட்ட பேசும்போது மட்டும்தான் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபீலிங் எனக்கு வந்தது. நீங்கள் என்கிட்ட பேசுகிறப்ப நீங்களும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது கூட உங்கள் வாய்ஸ் டோன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஸோ நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீலிங் இருக்கணுன்றதை எதிர்பார்த்ததுனால தான் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன்னு சொன்னார். இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் டெலிஃபோனில் சேல்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஃபோன் பவர்னு ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்களாம். அதில் இம்பார்ட்டண்ட்டான லெசன் என்னென்னா, கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பேசணும்னா அது நம்மளோட வாய்ஸ் டோனை சேஞ்ச் பண்ணி அடுத்தவங்கள கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும்னு சொல்கிறாங்க. இது பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது கூட ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பேசுறது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொண்டு வரும், மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்க வைக்க ஹெல்ப் பண்ணும்னு சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் டேல் கார்னகி அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வாரம் நீங்கள் கண்டிப்பாக எல்லார்ட்டையும் பேசும்போது ஸ்மைல் பண்ணி தான் பேசணும்னு ஒரு சேலஞ்சோ இல்லை டாஸ்க்கோ கொடுக்குறப்ப அந்த டாஸ்கோட எண்டில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்பயுமே பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ மற்ற மனுஷங்க கூட பேசும்போது ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பேசுறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களோட லைஃப்பில் பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்ன்ற இந்த புக்கில் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கோட கம்ப்ளீட் ஆடியோ அண்ட் வீடியோ வெர்ஷனை நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஆப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை ஆடியோவாகவும் அனிமேட்டட் வீடியோவாகவும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் திங்க் அண்ட் க்ரோ ரிச், மிராக்கிள் மார்னிங்ஸ், த அல்மனாக் ஆஃப் நேவல் ரவிகாந்த், சைக்காலஜி ஆஃப் மணி, பில்டிங் அ ஸ்டோரி பிராண்டுன்னு இந்த மாதிரி நிறைய புக்ஸோட கம்ப்ளீட் சம்மரிஸை நீங்கள் ஆடியோவாகவும் வீடியோவாகவும் பார்த்து உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதோட சேர்த்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ண ஏஐ அல்டிமேட் ஜேர்னலாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஜேர்னலில் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணி யூஸ் பண்ணவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. ஃபர்தர் ஆர்டர் பண்ணணும் நினச்சிங்கன்னா AE2023 கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு 100 rupees டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். பல்க் ஆர்டர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு எங்களுக்கு ஒரு மெயில் போடுங்க. நிறைய பேர் ஸ்ரீலங்கா, மலேசியா அண்ட் சிங்கப்பூர்லேருந்து நம்ம ஏஇ அல்டிமேட் ஜேர்னலில் ஆர்டர் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரோம். உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை மட்டும் எங்களுக்கு ஒரு மெயில் போட்டுருங்க. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேனலில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண கம்யூனிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணலாம். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.